சௌந்தர்யா பண்ணது தப்பு தான், நான் சாரி சொல்ல மாட்டேன், நான் தப்பாக பேசல அப்படிங்கிற மாதிரி விஜய் விஷால் பேசுனது பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர பரபரப்பாக பேசப்படுது. ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற சௌந்தர்யாவினுடைய ரசிகர்கள் இப்போ விஜய் விஷால் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலுமே சௌந்தர்யாவினுடைய கேரக்டர் பற்றியே பேசுகிறாரு இந்த விஷால். அவரை கண்டிக்க சொன்னால் ஈயம் பூசுறது மாதிரியும் இருக்கணும், இல்லாதது மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிறது போல விஜய் சேதுபதி கண்டிச்சிருக்கிறாரு. தைரியம் இருந்தால் சௌந்தர்யா கிட்டவே டைரெக்டாக சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்லியும் கூட இந்த விஷால் திருந்தவே இல்லை. விஜய் சேதுபதி முன்னாடி நல்ல பிள்ளை போல நடிச்சுட்டு அவர் போனதும் மறுபடியும் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்போது விஜய் விஷாலை பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவினுடைய ரசிகர்கள் பயங்கரமாக குமரிக்கிட்டு இருக்கிறாங்க. பிக் பாஸ் வீட்டில் சௌந்தர்யாவை விஷால் எத்தனை முறை விமர்சிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவையும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவினுடைய ரசிகர்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில் எக்ஸ் தளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் ஆகிட்டு வராரு விஜய் விஷால். என்ன விஷால் ட்ரெண்ட் ஆகுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா சௌந்தர்யா விவகாரத்தில் அவரை பலருமே திட்டுறது தெரிய வந்திருக்குது. விஷாலை திட்டுறதுக்காகவே அவருடைய பெயரை எக்ஸ் தளத்தில் ட்ரெண்ட் பண்ணுறாங்க சௌந்தர்யாவினுடைய ரசிகர்கள். சௌந்தர்யா அண்ட் முத்துக்குமரனுடைய பெயர்கள் எக்ஸ் தளத்தில் அடிக்கடி ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. ஆனால் விஷாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. சௌந்தர்யாவினுடைய ரசிகர்கள் களத்தில் இறங்கினா எக்ஸ் தளத்தில் ட்ரெண்ட் ஆகுறாரு விஷால். அப்படின்னா சௌந்தர்யா ரசிகர்கள்னால எக்ஸ் தளத்தை யூஸ் பண்ணுறவங்களினுடைய கவனத்தை ஈர்த்துட்டு வராரு விஷால். நெகட்டிவ் பப்ளிசிட்டி அப்படின்னாலுமே விஷாலுக்கு ஓசியில் பப்ளிசிட்டி கிடச்சிக்கிட்டு இருக்குது. இதுக்கிடையே விஜய் சேதுபதி கண்டிச்சதுக்கப்புறமா அது தொடர்பாக தர்ஷிகா சாட்சனா கிட்டே பேசியிருக்கிறாரு விஷால். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் சொன்ன விஷயம் தப்பு இல்லை, நான் பார்த்த விஷயத்த நான் பார்த்து பேசியிருக்கலாம், அதுதான் என்னுடைய தப்பு. இது வரைக்குமே கேட்டால் சௌந்தர்யா பண்ணது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். எவ்வளோ நடந்துச்சுன்னு சவுண்டு பண்ணதை ஜஸ்டிஃபை பண்ணி சாரின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அவள் பண்ணுறது வாண்டடாக பண்ணுற மாதிரியே தான் தெரியுது. எனக்கு அவகிட்ட போய் அட்வைஸ் பண்ணி திருத்தணுன்ற ஃபீலே வரலை. நான் அவளை தப்பாகவே பேசலை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் விஷால். விஜய் சேதுபதி திட்டியும் கூட இந்த விஷால் திருந்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போது சௌந்தர்யாவினுடைய ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஷால் மேலே பயங்கரமாக கோபத்தில் இருக்கிறாங்க. ஸோ எனிவே நீங்கள் விஷால் சௌந்தர்யா குறித்து பேசுனது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தவறுன்னு நினைக்கிறீங்களா? ஈவன் விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியுமே கூட அவர் வந்துட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட அவர் சாரி கேட்காம தான் பண்ணது சரி அப்படிங்கிற மாதிரி பேசினார் இல்லை. ஸோ அது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.